கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் V3 ஆன்லைன் டிவி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி படிக்கட்டுகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டாக இருக்கோம், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து உண்மை எப்படி நம்பிக்கை தருகிறதோ, உழைப்பு எப்படி வசதியை தருகிறதோ, திறமை எப்படி வெற்றியை தருகிறதோ, அதை போல் தான் V3 உங்களுக்கு வசந்தத்தை தந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தினமும் காலையில் பார்க்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். எல்லாருக்கும் இது கிடைக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. அதற்கு காரணம் என்னென்னா, இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறான் ஒருத்தன் எந்திரிக்கிறான் அப்படின்னா, அவன் நல்ல விஷயத்தில், அதாவது வந்து நல்ல ஒரு விஷயத்தை கேட்குறானோ பார்க்குறானோ, அவனுக்கு அந்த நாள் ஃபுல்லாமே நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே ஃபோனில் ஏதோ ஒரு செய்தியோ இல்லை டிவியில் பார்க்கமோ ஏதோ ஒரு தேவையில்லாத செய்தி நம்ம மனசை பாதிக்கும். அடுத்தவங்க போடுற ஸ்டேட்டஸ் கூட இன்றைக்கி ஒருத்தங்களை மனசை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஆராய்ச்சியில். ஸோ நம்ம எப்படி இருக்கணும், உண்மை உழைப்பு திறமை இது மூன்றும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நாம் வந்து வெற்றியாளர்களாக மாறுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன இடத்துல நம்ம நிற்கிறோம், இன்றைக்கி வந்து இப்போ எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஜாப் பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னா நம்மளோட V3-வையே வந்து முழு நேர வேலையாக பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. பட் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக செய்கிறோமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவர்கள் ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காண்டி நம்ம வேதனை அடைந்து நம்ம அதை பற்றி மட்டுமே செஞ்சிட்ருக்கோம். அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணுன்றக்காண்டியே நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கக்கூடாது. இன்னொருத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, நீங்கள் அதை என்ன செய்ய போகிறீங்க, என்ன அர்த்தம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா, அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். அடுத்தவங்க வாழ்க்கையில் நீங்கள் போகவும் வேணாம், இன்னொருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழையிறத நீங்கள் அனுமதிக்கவும் வேண்டாம். நீங்கள் அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்காண்டி நீங்கள் வாழ ஆரம்பிக்க முடியும். சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து சேரும். உலகத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களோ அது அனைத்து விஷயங்களும் உங்ககிட்ட வரும். ஆனால் அடுத்தவர்களுக்காண்டி அவங்களுக்காண்டி ப்ரூவ் பண்ணும் அவங்களுக்காண்டி ப்ரூவ் பண்ணணும் சொல்லி நம்ம ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ண மாட்டீங்க, கடைசியில் அவங்க தான் ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கங்க, இது வந்து ஒரு ரேஸ் கிடையாது. நம்ம லைஃப்ன்றது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சந்தோஷமாக மன நிம்மதியாக செய்கிற வேலையை ரொம்ப உண்மையாக நேர்மையாக செஞ்சோம்னாலே இது அனைத்தும் நம்மளை தேடி வரும். நம்ம ஓடி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட் அப்படின்றாங்க. காந்தியடிகளே நிறைய விஷயங்கள் அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் எவ்வளோ கடுமையாக உழைக்கிற உழைப்பை இந்த வழியில் கரெக்டாக போய் பண்ணோம்னா அது நடந்துடும். ஸோ அடுத்தவர்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்ம லைஃப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் முடிவெடுங்க. இன்னையிலேருந்து அந்த முடிவை எடுத்துக்கோங்க. டோன்ட் ப்ரூவ் டு அதர்ஸ், ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒரு இலக்கு வச்சு அதை நோக்கி நீங்கள் போங்க. சந்தோஷமாக வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் சந்திக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழுங்க. நன்றி, வணக்கம். சந்தன காற்று ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி.